வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கு இந்த பதிவில் நம்ம ஆடி மாதம் வரக்கூடிய கடைசி ஞாயிறுடன் சேர்ந்து வரக்கூடிய தேய்பிறை பிரதோஷ தினத்தன்று சிவபெருமானை எவ்வாறு வழிபாடு செய்ய வேண்டும், வீட்டோட கன்னி தெய்வங்களை எளிமையான முறையில் எவ்வாறு வழிபாடு செய்ய வேண்டும் என்பதை இந்த பதிவில் பார்க்கலாம். ஆடி மாதம் வரக்கூடிய ஞாயிறானது தனி சிறப்பு வாய்ந்தது. அந்த ஆடி மாத ஞாயிறுடன் சேர்ந்து ஆடி மாத தேய்பிறை பிரதோஷமும் சேர்ந்து வருவது இன்னும் விசேஷமானது. ஆடி மாதம் அம்மனுடைய வழிபாட்டுக்கு மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகவும் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுது. அதே போலவே ஆடி மாதம் குலத்தை காக்கக்கூடிய குலதெய்வ வழிபாடும் நம் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய கன்னி தேவதையோட வழிபாடும் மிகவும் முக்கியமானது. கன்னி தெய்வங்களுடைய வழிபாடானது மிகவும் சக்தி வாய்ந்தது, நம்மளுடைய முன்னேற்றத்துக்கு வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கக்கூடியது. இந்த கன்னி தெய்வமானது தந்தை வழி தாய் வழியில் திருமணமாகாத சிறிய வயது குழந்தையிலே இறந்து போன பெண்தான் கன்னி தெய்வம். சிறு வயதில் மரணமடைந்த பெண் பிள்ளை, திருமணமாகாத கன்னி பெண், அந்த பெண்ணுடைய ஆயுள் முடிவதற்கு முன்பே இறக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டால் அந்த பெண்தான் அந்த குடும்பத்துக்கு கன்னி தெய்வம். இறந்து போன அந்த பெண் அந்த வீட்டுக்கு கன்னி தெய்வமாகி அந்த குடும்பத்துக்கு உறுதுணையாக நின்று பாதுகாத்து வருவாள் என்பது நம்பிக்கை. நம்முடைய முன்னேற்றத்துக்கும் வளர்ச்சிக்கும் இந்த கன்னி தெய்வங்களுடைய வழிபாடும் இவர்களுடைய ஆசீர்வாதமும் மிக மிக முக்கியமானது. ஆடி மாதம் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை என்று இந்த கன்னி தெய்வங்களை மனதார நினைத்து வழிபாடு செய்வது மிகவும் நல்லது. நம்மல்ல பலருமே இந்த கன்னி தேவதை வழிபாடானது செய்திருப்பார்கள். இந்த வழிபாட்டை செய்ய முடியாதவர்கள் ஆடி மாதம் வரக்கூடிய கடைசி ஞாயிறன்று இந்த கன்னி தேவதை வழிபாடை செய்து கொள்வது மிகவும் நல்லது. கன்னி தெய்வத்தை வீட்டில் சுலபமான முறையில் எவ்வாறு வழிபாடு செய்ய வேண்டும் என்பதை பார்க்கலாம். உங்கள் பூஜை அறையை நன்றாக சுத்தம் செய்துட்டு உங்கள் பூஜை அறையில் ஒரு மணப்பலகையை வைத்து அந்த பலகைக்கு மேல் ஒரு விரிப்பை விரித்து விளக்கு ஏற்றி வைக்க வேண்டும். ஒரு செம்பு பாத்திரத்துக்கு மஞ்சள் குங்குமம் வைக்க வேண்டும். சுத்தமான தண்ணீரை அந்த செம்பு பாத்திரத்தில் நிறைக்க வேண்டும். அந்த செம்பு பாத்திரத்தில் இருக்கக்கூடிய தண்ணீரில் சிறிதளவு மஞ்சளை சேர்க்க வேண்டும். வாசனமுள்ள பூக்கள் அல்லது மல்லிகை பூவை சிறிதளவு அந்த தண்ணீரில் சேர்க்க வேண்டும். இதனை உங்களுடைய கன்னி தெய்வமாக கருதி மனதார நினைத்து வணங்க வேண்டும். ஒரு தாம்பூல தட்டில் கன்னி பெண்கள் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள், அதாவது மஞ்சள் குங்குமம் பொட்டு வளையல் ரிபன் பாவாடை சட்டை சீப்பு போன்ற பொருட்களை வைத்து மற்றொரு தாம்பூலத்தில் வெற்றிலை பாக்கு தேங்காய் பல வகைகளை வைத்து பலவித உணவுகளை சமைத்து அல்லது உங்களால் முடிந்த உணவு வகையை சமைத்து சர்க்கரை பொங்கல் பால் பாயாசம் அல்லது ஏதாவது ஒரு இனிப்பு வகையை செய்து படையலிட்டு தீப தூபம் காட்டி வழிபாடு செய்ய வேண்டும். அதன் பிறகு படைக்கப்பட்ட அந்த உணவை வீட்டில் உள்ளவர்கள் அருந்தலாம். தாம்பூலத்தில் வைத்திருக்கக்கூடிய பாவாடை சட்டை மஞ்சள் குங்குமம் வளையல் பொட்டு சீப்பு போன்ற பொருட்களை யாராவது ஒரு கன்னி பெண்ணுக்கு தானமாக கொடுப்பது மிகவும் நல்லது. கன்னி தெய்வ வழிபாடானது சுபகாரிய தடையை நீக்கி பணக்கஷ்டம் மனக்கஷ்டத்தை நீக்கி வாழ்வில் முன்னேற்றத்தையும் வளர்ச்சியும் அனைத்து காரியத்திலும் வெற்றியும் இல்லத்தில் மகிழ்ச்சியும் செல்வ செழிப்பை பெற்றுத்தரும். ஆடி மாத கடைசி ஞாயிறுடன் சேர்ந்து ஆடி மாத தேய்பிறை பிரதோஷமும் சேர்ந்து வருவதனால் அன்றைய தினம் சிவபெருமானை பிரதோஷ வேளையில் சென்று வழிபாடு செய்யும் பொழுது அனைத்து வித தோஷங்களும் நீங்கி நல்ல பலன் உண்டாகும். பொதுவாகவே ஞாயிற்றுக்கிழமைகளில் வரக்கூடிய பிரதோஷமானது மிகவும் சிறந்தது. அதிலும் ஆடி மாதம் வரக்கூடிய ஞாயிறன்று வரக்கூடிய பிரதோஷமானது மிக மிக விசேஷமானது. அன்றைய தினம் சிவபெருமானின் ஆலயத்துக்கு சென்று சிவபெருமானுக்கு நடக்கக்கூடிய பூஜையில் கலந்து கொண்டு அவருக்கு நடக்கக்கூடிய அபிஷேகத்துக்கு தேவையான பொருட்களை வாங்கி தரலாம். அன்றைய தினம் சிவபெருமானுக்கு சந்தன காப்பு சாற்றி வில்வ இலைகளை கொண்டு அர்ச்சனை செய்து நேதீபம் ஏற்றி வழிபாடு செய்வது பித்ரு தோஷத்தை நீக்கும், ஜாதகத்தில் உள்ள அனைத்து வித தோஷங்களையும் நீக்கும், தடைகள் துன்பங்கள் அனைத்தும் விலகும், நினைத்த காரியம் கைகூடும், வாழ்வில் நலமும் வளமும் உண்டாகும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.